Hello students, we are learning database management system, part 1 to part 6. This is the last part of the database management system. Previously we discussed about what is database, what are the different models of databases, entity relationship model and relationship between the models, what is SQL, everything we discussed. Then types of SQL commands is over. Now we are going to learn the commands in the SQL one by one. I am going to execute with the MySQL 5.1 version database also. You just go through along with the book and listen properly. If you can understand the commands and the execution of the SQL, நீங்க அப்படியே டேட்டாபேஸ்ல ஸ்ட்ராங் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிக்கலாம். யூ மே ஃபீல் தட் யூ ஆர் ஸ்ட்ராங் எனஃப் இன் டேட்டாபேசஸ் பிகாஸ் தீஸ் ஆர் த பேசிக் கமெண்ட்ஸ். தே ஆர் கிவன் லாட் ஆஃப் கீஸ், கீ ஃபேக்டர்ஸ் இன் தட். இந்த எல்லா கீ ஃபேக்டரோட மீனிங்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். Then only you can know new codings. ஒரு கமாண்ட் ஒரு எக்ஸிக்யூஷன் ஒரு எண்ட் யூசர் வந்து எனக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வேணும்னு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்கன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு ஹவு டு ரைட் எஸ்கியூஎல் கோட் அப்படிங்கிறது உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா அதை ரைட் எழுதணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு லேர்ன் திஸ் வீடியோ ப்ராப்பர்லி. சரி, கோட். ஸோ இன் திஸ் வீடியோ SQL commands, the type of commands DDL, DML, DQL, DCL, DCL, எல்லாமே இருக்கு. இதில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா த கிரியேஷன் ஆஃப் டேட்டாபேசஸ் அண்ட் டேட்டா மேனிப்புலேஷன்ஸ், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஹவு டு கிரியேட் அ டேட்டாபேஸ், ஆல்ரெடி வி ஸ்டடிட். கிரியேட் டேட்டாபேஸ் இஸ் அ கமாண்ட். பை யூசிங் த கமாண்ட் வி ஆர் கோயிங் டு கிரியேட் த டேட்டாபேஸ். ஸோ கிரியேட் டேட்டாபேஸ், both are keywords. This is a command, this is a keyword. Here we are going to mention the database name. Already we created a personal details appdin solittu onnu create pannirundhom. Now see the example MySQL. In the prompt we are going to type create database, then this is the name of the database. Using this only we are going to create different type of records. Okay, so if you are created by using the show command, you can view, you can list all the databases in the MySQL. So suppose you are, don't want the any one database, you can delete the database by using the command drop database command. Drop database, database name. Create பண்றதுக்கு create database னு கொடுத்து database name கொடுக்கணும். டெலிட் பண்ணுறதுக்கு ட்ராப் டேட்டாபேஸ், டேட்டாபேஸ் நேம், அவ்வளோதான் மீனிங். ஓகே, சப்போஸ் யூ ஆன் டு யூஸ் எனி ஒன் டேட்டாபேஸ். ஓகே, யூ ஆர் கிரியேட்டட் ஒன் த்ரீ டேட்டாபேசஸ், நேம்லி ஸ்டூடெண்ட் அண்ட் எம்ப்ளாயி அண்ட் எனி ஒன் ரிலேட்டட் எஜுகேஷன் லைக் தட். இந்த மூணு டேட்டாபேஸில் வந்து நான் ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், யூ ஹாவ் டு ஓப்பன் த டேட்டாபேஸ் பை யூஸிங் த கமாண்ட் யூஸ். அப்போ யூஸ் டேட்டாபேஸோட நேம். ஹியர் தேர் இஸ் நோ கீவேர்ட் எக்ஸப்ட் த கமாண்ட் கால்ட் அஸ் யூஸ். இதுக்கு முன்னாடி கிரியேட் டேட்டாபேஸ் அப்படிங்கிற ரெண்டு வேர்டு வந்துச்சு. பை ஓப்பன் த டேட்டாபேஸ் பை யூ ஆர் கோயின் டு யூஸ் த கமாண்ட் கால்ட் அஸ் யூஸ், யூஎஸ்இ ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து கிரியேட் டேபிள் அப்படிங்கிற கமாண்ட் தான் நமக்கு. கிரியேட் டேபிள், டேபிள் நேம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுவோம். பட் அந்த கமாண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, ஐ வில் ஷோ த கமாண்ட்ஸ். அதில் வந்து வேல்யூஸ் இன்ஷர்ட் பண்ணுறதுக்கு எப்படி இன்ஷர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஷர்ட் இன் டு டேபிள் நேம், என்ன டேபிள் இன்ஷர்ட் பண்ணுறீங்களோ அந்த டேபிளோட நேம். தென் என்னென்ன காலம்ஸ் நீங்கள் அதில் வச்சுருக்கீங்க, வாட் ஆர் த அட்ரிபியூட்ஸ் ஆல்ரெடி கிரியேட்டட் அப்படின்னு, த வேல்யூஸ் ஓகே, வேல்யூ ஒன், வேல்யூ டூ, வேல்யூ த்ரீ அப்படிங்கிற. இப்போது இன்ஷர்ட் இன்டூ டேபிள் நேம்,
values, value 1, value 2, value 3. இதில் பார்த்தீங்கன்னா columns டைரக்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ யூ நோ ஆல் த காலமன்ஸ் இன் த கரெக்ட் ஆர்டர் அப்படின்னா தேர் இஸ் நோ நீட் டு மென்ஷன் த காலமன் நேம் ஆல்சோ. ஸோ டைரெக்டாகவே நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா வேல்யூ 1, வேல்யூ 2, வேல்யூ 3ன்ற ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தடில் வேணால் நீங்கள் இன்ஷர்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இன்ஷர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் நம்ம செஞ்சு பார்ப்போம். ஃபார் தட் வி ஹாவ் டு ஓப்பன் மை எஸ்கியூஎல். நான் ஸ்டார்ட்டில் போய் மை எஸ்கியூஎல் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுறேன். இன் தட் மை எஸ்கியூஎல் லைன் கிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை உள்ளே போனீங்கன்னா ஹியர் இட் ஆஸ்க் தி என்டையர் பாஸ்வேர்டு. ஸோ நம்ம யூசர், நான் தான் என்னோடய யூசர் தான், இதுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு வச்சுருக்கோம். இந்த பாஸ்வேர்டு கொடுத்த உடனே MySQL அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இந்த காலம் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா MySQL அப்படின்னு இருக்கும். உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுறேன், நான் ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால. ஓகே, ஹியர் வி ஆர் கோயிங் டு கிரியேட் அ நியூ டேட்டா பேஸ் பை யூசிங் த கமாண்ட் கிரியேட் டேட்டா பேஸ். ஓகேங்களா, கிரியேட் டேட்டா பேஸ் அப்படின்றத யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண போகிறோம். வாட் இஸ் அ டேட்டா பேஸ் நேம், நியூ அப்படின்னு வச்சுக்கலாம். கொடுத்துட்டு செமிகோலன் கொடுக்கணும். சீ த கமாண்ட் கிரியேட் டேட்டா பேஸ் நியூ அப்படிங்கிறத பாயிண்ட். இதை கொடுத்துட்டு என்டர் கீ போட்டுச்சுன்னா கொரி ஓகே ஒன்றோ அஃபெக்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. தட் மீன்ஸ் த டேட்டா பேஸ் இஸ் கிரியேட்டட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நவ் we have to list what are the different databases available in the MSQL. அதை பார்க்குறதுக்கு ஸோ databases அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு databases ஓகே கொடுத்துட்டு செமிகோலன் கொடுக்குறோம். சி ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா அப்படின்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, MySQL ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, நியூ அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணது, ஸ்டூடெண்ட் இதுக்கு முன்னாடி நான் கிரியேட் பண்ணது, தென் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு டேட்டா பேஸஸ் வந்து இருக்குது. இதில் வந்து இப்போ நியூ அப்படிங்கிறத நம்ம போகிறோம். ஓகேங்களா, நியூ. ஸோ இந்த நியூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டு யூஸ் த கமாண்ட் யூஎஸ்இ நியூ அப்படின்னு கொடுத்துட்டு செமிகோலன். நவ் த டேட்டா பேஸ் இஸ் சேஞ்ச். சப்போஸ் ஐ டோன்ட் வாண்ட் நியூ, ஐ வாண்ட் டு கோ டு ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் அப்படின்னு சொன்னால் யூஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்தா போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டேட்டா பேஸ் சேஞ்ச் ஆகிடும். அப்போ இந்த டேட்டா பேஸ்க்குள்ளே என்னென்ன டேபிள்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறது, ஷோ டேபிள்ஸ். இதை பாருங்க, எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் வச்சுருக்கேன், எக்ஸாம்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன், மார்க்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன், ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ தெர் ஆர் ஃபோர் ரோஸ் இஸ் டிஸ்பிளேட், தட் மீன்ஸ் ஃபோர் ரெக்கார்ட்ஸ் ஆர் தேர். இந்த ஃபோர் ரெக்கார்ட்ஸும் என்ன மீன் பண்ணுதுன்னா நாலு டேபிளும் மீன் பண்ணுது. சார், வி கிரியேட் அ நியூ டேபிள். ஸோ டேபிள் கிரியேஷனுக்கு வந்து கிரியேட் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் ஆகுது, கிரியேட் டேபிள். வி ஹாவ் டு கிவ் த நேம் ஆஃப் த டேபிள். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு பேங்க் டேட்டா பேஸ் கொடுக்கலாம், இல்லை ஸ்டூடெண்டோட டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஒரு ஹாஸ்டல் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹாஸ்டல்னு கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, ஹாஸ்டல் கிரியேட் டேபிள் ஹாஸ்டல். அப்போ இதில் என்னென்ன காலம்ஸ் வேணுங்கிறத ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். வித்தின் த ப்ராக்கெட்டில் வாட் ஆர் த காலம்ஸ் வேறு வேண்டி கிரியேட். அப்போ ஹாஸ்டல் அப்படிங்கிறதுக்கு வந்து என்னென்ன காலம்ஸ் வேணும், ஃபஸ்ட்டு கிளாஸ் அதாவது ஸ்டாண்டர்ட். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் நேம், நெக்ஸ்ட் அவர் வந்து எந்த ரூம் நம்பரில் இருக்கான், தென் வாட் இஸ் த அட்ரஸ், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போர் இதுவே போர் தென் க்ளோஸ். இப்போ இது ஒவ்வொன்றும் என்ன டேட்டா டைப்னு சொல்லாமல் இந்த டேபிள் வந்து என்ன செய்யணும், காலம் வந்து பிரிக்காது. வாட் டைப் ஆஃப் வேல்யூ வேர் கொண்டு ஸ்டோர் இன் தட் ஸ்டாண்டர்ட், ஸ்டாண்டர்ட் இஸ் ஏ இண்டீஜர் ரைட். தென் ஸ்டூடெண்ட்டோட நேம், ஸ்டூடெண்ட் நேம் இஸ் எ ஸ்ட்ரிங். அப்போ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத எப்படி கிரியேட் பண்ணால், வேர் கேர் அப்படின்ற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணுறோம். வேர் கேர் அப்படிங்கிற டேட்டா டைப்பு, தட் மீன்ஸ் வேரியபிள் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஹவு மெனி கேரக்டர்ஸ் யூ ஆர் கோயிங் டு ஸ்டோர் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லணும். இப்போ மேக்ஸிமம் ஒரு ஸ்டூடெண்ட் நேம் 20 கேரக்டர்ஸ் வருதுன்னா 20 அப்படின்னு கொடுத்துருவோம், வி கேன் கிவ் எனி நம்பர் இன் தட். ஸோ ரூம் நம்பர், ரூம் நம்பர் மஸ்ட் பி அன் இண்டீஜர் ரைட். அட்ரஸ்,
அட்ரஸ் எப்படி இருக்கும்? வேர் கேராக இருக்கும். கீப் இன் யுவர் மைண்ட். ஸோ அட்ரஸ் இஸ் எ இண்டீஜர் ஆர் எ ஸ்ட்ரிங். அட்ரஸ் இஸ் எ ஸ்ட்ரிங். ராமன் நகர், ஓகேவா, கோயம்புத்தூர். அண்ணா நகர், மதுரை. ராயபுரம், சென்னை. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும்னா, வேர் கிவிங் அட்ரஸ். ஸோ இது வந்து நமக்கு இன்னும் காலம்ஸ் வேணும் அப்படின்னா, அட்ரஸ், ஸ்ட்ரீட் நம்பர், அட்ரஸ் 1, அட்ரஸ் 2 அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். சிம்பிளாக இருக்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கேன். ஏன் கொடுத்துட்டு கடைசியில் ஒரு செமிகோலன் கொடுக்கணும். டோன்ட் ஃபர்கெட், தி செமிகோலன் இஸ் அ லாஸ்ட் கேரக்டர் ஆஃப் தி கோடிங், யுவர் எஸ்கியூஎல் கோரி. ஸோ வாட் இஸ் அ கமேண்ட்? கிரியேட் டேபிள். டேபிள் இஸ் அ கீவேர்ட், கிரியேட் இஸ் அ கமேண்ட், கிரியேட் டேபிள். ஹாஸ்டல், த நேம் ஆஃப் தி டேபிள். தென் வாட் ஆர் த காலம்ஸ்? ஸ்டாண்டர்ட், இன்டீஜர். தென் ஸ்டூடெண்ட் நேம், வேர் கேர். ரூம் நம்பர், இன்டீஜர். அட்ரஸ், வேர் கேர் ஆஃப் 25. அப்படிங்கிறது நவ் கொரி ஓகே. ஸோ தேர் இஸ் நோ எரர் இன் தட். ஸோ கொரி இஸ் ஓகே. நவ் ஜீரோ ரெஸ் அஃபெக்டட் பிகாஸ் டேபிள் ஒன்லி கிரியேட்டட், வேர் நாட் கிரியேட்டட் எனி ரெக்கார்ட்ஸ் இன் தட். அப்போ ரெக்கார்டை நம்ம இன்ஷர்ட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு நம்ம பார்த்துருக்கோம். இன்சர்ட் இன் டு டேபிள் நேம், காலம்ஸ்லாம் மென்ஷன் பண்ணி. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும்? இன்சர்ட் இன்டு டேபிளோட நேம் என்ன? ஹாஸ்டல். ஓகே, வாட் ஆர் த காலம்ஸ் ஆர் தேர்? ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஒன் ஸ்டூடெண்ட் நேம், தேர்ட் ஒன் ரூம் நம்பர், ஃபோர்த் ஒன் அட்ரஸ். இது எல்லாத்துக்கும் வேல்யூஸ் கொடுக்கணும். ஸோ வேல்யூஸ், ஸோ வாட் இஸ் த கமாண்ட்? Insert into hostel, insert into table name, that means hostel, within the brackets what are the columns you have to mention that, then the keyword values. Values ungaradhu podalena enna value ungaradhu vandu proper ah identify panni store panadhu. First standard is 12th. Okay, student name adhe ungaradhu vandu string ingaradha within the single quote la nam type pannom. Arumugam. Okay, then what is address? ஓகே, த ரூம் நம்பர் வேணும். ஸோ 101 அப்படின்னு வச்சுக்கலாம். ரூம் நம்பர் இஸ் இண்டீஜர். ஸோ 101. அட்ரஸ் அப்படின்னு கோயம்புத்தூர். ஓகே, க்ளோஸ் பண்ணுறோம். செமிக்கல் நம்பர். நவ் ஒன் கொரி இஸ் எக்ஸிக்யூட்டட், ஒன் ரோ இஸ் கிரியேட்டட். நவ் இதில் இன்னொரு மெத்தட் பார்த்தோம். இன்சர்ட் இன் டு டேபிள் நேம் ஹாஸ்டல், வித்தின் த ப்ராக்கெட்டில் நம்ம எதுவும் மென்ஷன் பண்ணாமல் டைரக்ட்லி வேர் கோயிங் டு மென்ஷன் த வேல்யூஸ். ஸோ வாட் ஆர் த வேல்யூஸ்? ஃபஸ்ட் காலம் என்ன காலம்? ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற காலம். த ஸ்டாண்டர்ட் இஸ் 12th ஸ்டாண்டர்ட். த நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பாலன் அப்படின்னு வச்சு. த நெக்ஸ்ட் அவனோட ரூம் நம்பர் என்ன? 102 அப்படின்னு வச்சு. தென் வாட் இஸ் இஸ் அட்ரஸ்? திருப்பூர் அப்படின்னு. Now, we are creating the second record without giving the column and name. Semicolon enter command. Now, both the rows are executed. Two tables are created. One table in the name of Arumugam. The second table is in the name of Balan. Okay. அப்போ அடுத்த கமெண்ட் என்ன? என்னென்ன ரெக்கார்ட்ஸ் நம்ம இன்ஷர்ட் பண்ணி வச்சுருக்கோம்னு பார்க்கணும். அதுக்கான் அதான் செலக்ட் கமெண்ட். ஹவு மெனி ரெக்கார்ட்ஸ் ஆர் தேர்? டிஸ்பிளே ஆல் த ரெக்கார்ட்ஸ். அதுக்கு தான் வந்து ரிட்ரைவ் பண்ணுறதுன்னு பேர். அப்போ ரிட்ரைவ் பண்ணி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, வி ஆர் கோயிங் டு யூஸ் த கமாண்ட் கால்ட் அ செலக்ட். செலக்ட் ஆல் த ரெக்கார்ட்ஸ். ஆல் த ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லா ரெக்கார்டையும் எடுத்துகிட்டு வந்துடும். சப்போஸ் 100 ரெக்கார்ட்ஸ் ஆர் தேர், வி ஆர் கோயிங் டு செலக்ட் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி தோஸ் ஆர் ஸ்டடிங் இன் 12th ஸ்டாண்டர்ட். அப்போ அந்த இடத்துல கண்டிஷன் மென்ஷன் பண்ணும். கிளாஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு த ஸ்டாண்டர்ட் இஸ் ஈக்குவல் டு 12th அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ அப்படி வந்து நம்ம கண்டிஷன் மென்ஷன் பண்ணோம்னா, ஒன்லி த ஃபியூ ரெக்கார்ட் ஆர் ஃபில்டர் பண்ணி அந்த கண்டிஷன் மேட்ச் பண்ணக்கூடிய ரெக்கார்ட்ஸை மட்டும் டிஸ்பிளே பண்ணும். ஓகே, விச் ரெக்கார்ட்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைடு பை த ஸ்பெசிஃபிக் கண்டிஷன். அப்போ இந்த கண்டிஷன் அப்படிங்கிறது எப்படி மென்ஷன் பண்ணுறோம்? வேர் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ வி கேன் ஆல்சோ டிஸ்பிளே ஆல் த ஃபீல்ட்ஸ். இப்போது டேபிளில் வந்து என்னென்ன ஃபீல்டு இருக்குது? ஸ்டாண்டர்ட் இருக்குது, ஸ்டூடெண்டோட நேம் இருக்குது, ரூம் நம்பர், இதன் அட்ரஸ், ஆல் த ஃபோர் ஃபீல்ட்ஸ்.
If you want to display all the four fields, otherwise I want only the standard and the student name. அப்படினா ரெண்டு மட்டும் டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சுக்கலாம். There is no need of displaying all the columns. We have to specify only the selected columns அப்படிங்கறதையும் நம்ம சொல்லிக்கலாம். To all the columns அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல என்ன செய்யணும், ஸ்டார் மட்டும் போடுறோம். ஓகே, ஸ்பெசிஃபைட் காலம்ஸ் அப்படின்னா ஸ்டார் தூக்கிட்டு என்னென்ன காலம்ஸ் இருக்குமோ அந்த காலம்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, சரி, வி சீ தட். ஓகே, நவ் செலக்ட். வாட் இஸ் த கமெண்ட்? செலக்ட் ஸ்டார் மீன்ஸ் ஆல் த ஃபீல்ட்ஸ். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஹாஸ்டல். செலக்ட் பண்ணுறோம், செவிக்கோலம் கொடுக்குறோம், என்ட்ரி கொடுக்குறோம். சி 12th ஆரம்பம், ரூம் நம்பர் 101, அட்ரஸ் கோயம்புத்தூர். 12th பாலன், ரூம் நம்பர் 102, திருப்பூர் அப்படின்னு. ஓகே, இப்போது அதில் கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணி எப்படி எதை மட்டும் டிஸ்பிளே பண்ணுறோம் எப்படின்னா, வேற ஒன்று டிஸ்பிளே ஒன்லி த டூ காலமன்ஸ், ஸ்டாண்டர்ட் அண்ட் எஸ் நேம். அப்போ என்ன கமெண்ட்? செலக்ட் எஸ்டிடி கமா எஸ் நேம் ஃப்ரம் ஹாஸ்டல் ஸ்பெசிஃபை. ஹோட்டல் நினச்சிருக்கேன், ஹாஸ்டல் அப்படின்னா. ஸோ டிஸ்பிளேஸ் ஒன்லி த டூ காலமன்ஸ், இட் நெக்லெட்ஸ் ரூம் நம்பர் அண்ட் அட்ரஸ். ஓகே, அண்டர்ஸ்டேண்ட்? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறோம், ஒன்லி டூ காலம்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணுறோம். அது அண்டர்ஸ்டேண்ட்? நெக்ஸ்ட் டெலிட்டிங் ரெக்கார்ட். இஃப் யூ வாண்ட் டு டெலிட் எனி ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொன்னால், த கமாண்ட் கால்ட் அஸ் டெலிட் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. டெலிட் ஃப்ரம் டேபிள் நேம், டெலிட் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் த காலமன் நேம் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ. இந்த வேர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம கொண்டு வரோம். இந்த வேர் அப்படிங்கிறது வந்து ஒய் வி ஹாவ் டு மென்ஷன் த கண்டிஷன் ஹியர் அப்படின்னு பார்த்தா, சப்போஸ் இஃப் யூ ஆர் நாட் மென்ஷன் எனி கண்டிஷன் பை யூசிங் த வேர் கிளாஸ், இட் டெலிட்ஸ் ஆல் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் தி டேபிள். இப்போ நம்ம அதை வந்து செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெக்கார்டு ஆட் பண்ணிக்கலாம், அப்படின் தான் நமக்கு வந்து புரியும். இன்ஷியன்ட் இன்டு ஹாஸ்டல் வேல்யூஸ் அப்படின்னு பண்ணுறோம். 12th பையனோட பேர் சரண் அப்படின்னு வச்சுக்கலாம், சரண் ரூம் நம்பர் 102 திருப்பூர்னு வச்சுக்கலாம். த சேம் வே த சேம் ஐ வாண்ட் டு மென்ஷன் தீனா, ஹி இஸ் ஃப்ரம் ரூம் நம்பர் 101 அப்படின்னு எண்ணி. What happens? So now we are going to display all the records. Select star from hostel. Now the four records are included. Arumugam, Balan, Chandru, Deena. Four records are there. The four records are now displayed. Now I am going to give the command. Okay, now I am going to display the command. என்ன கமாண்ட் கொடுக்கப்போறோம்னா, டெலிட் டெலிட் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் ஐ டோன்ட் வாண்ட் தீனா அப்படின்னு சொன்னால், வேர் எஸ் நேம் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு தீனா அப்படின்னு கொடுக்கணும். So if you mention like this, delete from employee, okay, delete from employee where student name is equal to Deena, avadinu okay. So where class abingaradhu edho problem irukku, unknown column s name, s name abingaradhu vandu illa, s name in where class. டெலிட் ஃப்ரம் எம்ப்ளாயின் இருக்கு, டெலிட் ஃப்ரம் ஹாஸ்டல், ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் டு வித் இன் த சிங்கிள் கோட் தீனா அப்படின்னு. யூ ஹாவ் அன் எரர், மறுபடியும் ஒரு எரர் காமிக்குது. எஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு தீனா,
வேர் கொடுக்கணும். We didn't mention where. So delete from hostel where student name is equal to Dina. Now one row affected. So now we are going to display the command select star from hostel. What happens? The Dina record is deleted. Okay. Suppose you didn't mention any condition in that. Delete அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன கண்டிஷனுமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலை அப்படின்னு சொன்னால் என்ன சப்போஸ் த வேர் கிளாஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்கல டெலிட் ஃப்ரம் ஹாஸ்டல் அப்படின்னு கொடுத்துறேன் என்றைக்கு த்ரீ ரோஸ் அஃபெக்டட்னு வருது நவ் ஐ எம் கோயிங் டு டிஸ்பிளே த ரெக்கார்ட்ஸ் தேர் இஸ் நோ ரெக்கார்ட்ஸ் இன் தட் எம்டி செட் ஒன்லி டிஸ்பிளே ஸோ பார்த்துக்கோங்க இதுதான் நம்மளோட பிரச்சனையே அப்போது ஆல்ரெடி நம்ம டைப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அத்தனை ரெக்கார்ட்ஸ் என்ன ஆகிடும் affect it. So we have to give compulsory any one condition with the where class. The where class is most important in the delete command. Suppose you didn't mention where delete where class, it automatically delete all the records of it. Next pathina modifying kodu pathina update abdingra command use agudhu that is used to set the values அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அப்டேட் டேபிள் நேம் செட் காலமன் ஈக்குவல் டு நியூ வேல்யூ வேர் காலமன் டு இஸ் ஈக்குவல் டு நியூ வேல்யூ அப்போ நம்ம கண்டிஷன் மென்ஷன் பண்ணுறோம் கண்டிஷன் மென்ஷன் பண்ணாமல் விட்டால் இட் இஸ் அஃபெக்டட் ஆல் த ரெக்கார்ட்ஸ் இஃப் யூ மென்ஷன் த கண்டிஷன் இட் அஃபெக்ட் ஒன்லி த பர்டிகுலர் ரெக்கார்ட் இந்த வேர் கிளாஸோட மீனிங்கே இதுதான் ஸோ வேர் கிளாஸ் யூஸ் டு மென்ஷன் த கண்டிஷன் The condition satisfied records only affected by using the command maybe the delete or update. Suppose if you are not mentioned where class, it automatically updated all the records. Okay, so that is one example. The where class updated, we have to mention one other than path. SQL command where class is used to specify the selection criteria. Criteria means condition. Based on the criteria only, data are retrieved or modified as per the query. The where class condition, we can give any relational operators like equal to, not equal to, greater than or equal to, less than or equal to. We can mention any relational operators. The operators use only the mark is greater than, less than, equal to. The student name is equal to, okay, like that. So wherever you are going to write the select query or the update query, you should keep in your mind, we have to use only must where class. The number of records updated in the table depends upon the where condition. Okay, so now I am going to find out the total of 12 students. 12 total marks for the 12 students. So it affected only the 12 students. It does not execute or update the 11th, 10th, 9th students in the table. அப்போ எல்லா கிளாஸ் ஸ்டூடெண்ட்டையும் நம்ம உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம் பட் இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் ஒன்லி தி 12th ஸ்டூடெண்ட்ஸ் பிகாஸ் அவர் கண்டிஷன் இஸ் வேர் கண்டிஷன் இஸ் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு 12th ஸ்டாண்டர்ட் லைக் தட் ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஷார்ட்டிங் ரெக்கார்ட்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த வேர் கிளாஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துருவோம் நம்ம இன்ஷர்ட் பண்ணணும் இல்லையா அதுக்காக ஒன்ஸ் அகெயின் ஐ எம் கோயிங் டு இன்ஷர்ட் ஆல் த ரெக்கார்ட்ஸ் ஆர் ஹோம் ரெக்கார்ட் பாலன் ரெக்கார்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சரண் ரெக்கார்ட் Next one is Dina record. So four records are inserted. Select star from hostel where address equal to Tirup. So it displays only the three records. This is the where class or the main thing.
ப்ரீவியஸ்லி ஸ்டார்னு சொன்னதுனால எல்லா ரெக்கார்டும் எல்லா காலம்ஸும் டிஸ்பிளே ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ வி டிஸ்பிளேட் வித்தவுட் வேர் கிளாஸ் ப்ரீவியஸ்லி, ஸோ இட் டிஸ்பிளேஸ் ஆல் த ரெக்கார்ட்ஸ் இன் த டேபிள். நவ் வி ஆர் கிவன் த கண்டிஷன் ஆஸ் அட்ரஸ் ஈக்குவல் டு திருப்பூர் அப்படின்னு சொல்கிறேன். நவ் நவ்வோட ஐடென்டிஃபை தட் த சரண் அப்படிங்கிற பையன் வந்து இஸ் கம்ஸ் ஃப்ரம் சேலம் ஆர் ஈரோடுன்னு வச்சுக்கலாம். ஸோ வி ஹாவ் டு சேஞ்ச் த அட்ரஸ் ஆஃப் தி சரண். ஃபார் தட் வி ஆர் கோயிங் டு யூஸ் த கமாண்ட் கால்ட் அஸ் டேட் அப்டேட் அப்படிங்கிறோம். அப்டேட் கமாண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அப்டேட் அப்படிங்கிற கமாண்ட் எப்படி எழுதுறோம் அப்படின்னா, அப்டேட் டேபிள் நேம் செட். செட் மீன்ஸ் வி ஆர் கோயிங் டு சேஞ்ச் த வேல்யூ, நியூ வேல்யூ டு த காலமன், ரைட்? அப்போ த செட் காலமன் ஒன் இஸ் ஈக்குவல் டு நியூ வேல்யூ, அதுதான் இங்கே நம்ம டைப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்டேட் டேபிள் நேம் என்ன? ஹாஸ்டல். ஓகே, செட் அட்ரஸ் ஈக்குவல் டு ஈரோடு. இப்போ நான் வந்து இதில் வேர் கண்டிஷன் கொடுக்கல, என்ன ஆகும்? ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் வில் பி சேஞ்ச் ஆஸ் அ ஈரோடு. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? வேர்னு ஒரு கண்டிஷன் போடுறோம், வேர் ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் டு சரண் அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் அகெயின், அப்டேட் இஸ் அ கமாண்ட், ஹாஸ்டல் இஸ் அ நேம் ஆஃப் தி டேட்டா டேபிள், செட் இஸ் அ கீவேர்ட் யூஸ் டு செட் த வேல்யூ டு தி பர்டிகுலர் ஃபீல்ட். பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் இட் இஸ் கோயிங் டு எக்ஸிக்யூட் த அப்டேட் கமாண்ட். Now one row only affected because only one records are there. Now we are going to display the all the list of records in the table. Select star from hostel. See the album from Coimbatore, Balan from Tirupur, Charan from Erode, Chennai. By using the update command, we are changing the value of the record. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். திஸ் இஸ் கால்ட் அஸ் மாடிஃபையிங். அதுதான் அப்டே வேர் கிளாஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஷார்ட்டிங். ஷார்ட்டிங் மீன்ஸ் வேர் கோயிங் டு டிஸ்பிளே த ரெக்கார்ட்ஸ் இன் ஸ்பெசிஃபிக் ஆர்டர். இப்போ நேம் வைஸ் அப்படி டிஸ்பிளே ஆகுது. ரூம் நம்பர் 101, 102, 102, 101 அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ வி ஆர் கோயிங் டு டிஸ்பிளே த ரெக்கார்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த ரூம் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஹாஸ்டல் ஆர்டர் பை. ஓகே, ஆர்டர் பை ரூம் நம்பர் அப்படின்னு. இந்த விச் ஆர்டர் யூ ஆர் கோயிங் டு டிஸ்பிளே, அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர்? பை டிஃபால்ட் த ஆர்டர் இஸ் அசெண்டிங் ஆர்டர். இஃப் யூ வாண்ட் டு டிஸ்பிளே இன் டிசெண்டிங் ஆர்டர், யூ ஹாவ் டு கிவ் த கீவேர்ட் கால்ட் அஸ் டிஇஎஸ்சி, டிசெண்டிங் டிஇஎஸ்சி. பட் தேர் இஸ் நோ நீட் டு மென்ஷன் ஏஎஸ்சி ஃபார் அசெண்டிங் ஆர்டர். ஓகே, ஓகே, ஆர்டர் பை அப்படின்னு கமெண்ட் பாருங்கள். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் ஆர்டர் பை த காலமன் நேம். ஆர்டர் பை த காலமன் நேம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பயோடேட்டா, ஆர்டர் பை தென் ஃபர்ஸ்ட் நேம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் ஆர்டர் பை த காலமன் நேம் டிஇஎஸ்சி அப்படிங்கிறது தான் நம்மளோட பாயிண்ட். ஸோ நவ் இட் டிஸ்பிளேஸ் செலக்ட்ங்கிற கமாண்டே நம்ம தப்பாக அடிச்சிருக்கோம், SELECT, அதனால தான் அந்த எரர் காமிக்குது. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஹாஸ்டல் ஆர்டர் பை ரூம் நம்பர். ஓகே, நவ் இட் டிஸ்பிளேஸ் த ரெக்கார்ட்ஸ் 101, 101, தென் 102, 102 ரூம் நம்பர் வைஸ். ஓகே, இப்போ நேம் வைஸ் ஆர்டர் டிசைனிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னு சொன்னால், யூ ஹாவ் டு கிவ் த கமாண்ட் கார்டர்ஸ் ஆர்டர் பை ஸ்டூடெண்ட் நேம் DESC, டிசைனிங் ஆர்டர். அதான் அதோட பாயிண்ட், டிசைனிங் ஆர்டர். ஸோ தீனா, சரண், பாலன், ஆறுமுகம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன ஆகிடும்? டிசைனிங் ஆர்டரில் டிஸ்பிளே ஆகும். திஸ் இஸ் கால்ட் அ ஷார்ட்டிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். த குரூப்பிங் அப்படிங்கிறதுக்கு வந்து இட் இஸ் இஸ் டு குரூப் த ஆர்டர். இப்போ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 101 இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி கவுண்ட் பண்ணுறோம் நம்ம, அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரூப் பை அப்படின்ற ஒரு கமாண்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். குரூப் பை ரூம் நம்பர், வி ஆர் கோயிங் டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு. பட் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இதையும் பார்த்துக்குவோம். ஸோ வி கேன் ஹாவ் ஐடென்டிக்கல் டேட்டா இன் அ குரூப்.
same data in a group. Consider a table name exams with the fields roll number, subject, marks. In that, so roll number வந்து பாத்தீங்கன்னா same roll number வச்சு ஒரு 3 records 4 records இருக்கறதா மைண்ட் பண்ணிச்சுக்கோ. மல்டிபிள் ரோஸ் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் ஆர் அவைலபிள் இன் த டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ். தமிழ் அப்படிங்கிற தமிழ் 101 அப்படின்னு ஒரு பையன், 102 103 இருக்காங்கன்னா 101 தமிழ் மார்க் என்ன, இங்கிலீஷ் மார்க் என்ன, மேத்ஸ் மார்க் என்ன, அப்போ 3 ரெக்கார்ட்ஸ் வில் பி அவைலபிள் தேர். ஸோ வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த சம் ஆஃப் த மார்க், சம் ஆஃப் மார்க்ஸ் பை யூசிங் த குரூப் பை கமாண்ட். அப்போ குரூப் அப்படின்னு சொல்லி இதுக்கு யூஸ் பண்ணுறேன், ஏதாவது ஒரு பேசிஸில் குரூப் பண்ணுறேன். இப்போது என்டையர் 12 ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் வந்து ஒரு டேபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ அந்த என்டையர் டேபிளில் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர், அப்போ யூ ஆர் கோயிங் டு கவுண்ட். வாட் இஸ் த கண்டிஷன்? கண்டிஷன் இஸ் கால்ட் அஸ் த குரூப், குரூப் பை பயாலஜி, குரூப் பை கம்ப்யூட்டர் சயின்ஸ், குரூப் பை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்கிறோம், குரூப் பண்ணுறோம். யூ ஆர் கோயிங் டு குரூப் by using the sum command used to summation. Now we are going to count the number of students, illaya adala count nam kudukrom. So what is the command? Maybe nalla paringa in the students liye select, okay, student adala s name comma s name kuda venda standard vechikalam amna da namakku perfect ah irukum standard comma count 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 of room number. Okay, room number வச்சு நம்ம என்ன செய்யறோம், கவுண்ட் பண்றோம், கவுண்ட் ஆஃப் ரூம் நம்பர். ஓகே, ஃப்ரம் ஃப்ரம் ஹாஸ்டல், ஓகே ஃப்ரம் ஹாஸ்டல், குரூப் பை எதை பேஸ் பண்ணி குரூப் பண்ண போறோம், ரூம் நம்பர் வச்சு குரூப் பண்ண போறோம், குரூப் பை ரூம் நம்பர் அப்படின்னு. So see here, it is grouped. Total number of records are 4. The records lo undu pathinga 12th student, okay, indathra enna agudhu room number 1 la undu pathinga 2 students, then second room number undu 2. Sir, room number enna theriyada sir, better irukum. So we can display standard room number comma count of room number avadin kuduthu na enter kudukuren. See, student 12th room number, then count of room number 12, room number 102 la yaar ethra per irukanga, rendu students irukanga. So likewise it is used to group by the based on any one field. Okay, I understand. Next pathinga joining tables. Joining tables na more than one table vandu join panni adhil irundhu retrieve panni edukkaradhu. Ipo example pathinga na ivanga kodutha example nam eduthukom. So there is a table called as exam and profile. அப்படி ரெண்டு டேபிள்ஸ் இருக்கு, உங்களுக்கு அந்த ரெண்டையுமே டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடறேன். ஓகே, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ரொஃபைல். இப்போ இந்த மூணு இருக்கு, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எக்ஸாம். இப்போ இந்த ரெண்டு டேபிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் டேபிள் இஸ் அ ப்ரொஃபைல். ஸோ வாட் இஸ் த ரோல் நம்பர், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், ஹாபிஸ் அப்படிங்கிற டைப் பண்ணியிருக்கோம். எக்ஸாம் அப்படிங்கிறதுல 12 101 102 103 101 102 103 101 102 103, ஓ ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மார்க், இங்கிலீஷ் மார்க், மேக்ஸ் மார்க், தென் த மார்க்ஸ் ஆஃப் தி பர்டிகுலர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஆர் கோயிங் டு ஜாயின் தீஸ் டூ ரெக்கார்ட்ஸ். சரியா, இப்போ அருண் அப்படிங்கிற பையன் 101 ரோல் நம்பர் வச்சுருக்கான், அவனோட டோட்டல் மார்க் என்ன, அவனோட ஹாபி என்ன, போத் வி ஆர் கோயிங் டு டிஸ்பிளே. ஓகே, ஸோ வாட் இஸ் த கமாண்ட் கால்ட் அஸ் செலக்ட் ப்ரொஃபைல் டாட் நேம், ப்ரொஃபைல் டாட் ஹாபி, சம் ஆஃப் த எக்ஸாம் மார்க்ஸ், எக்ஸாம் அப்படிங்கிற டேபிள் இருக்கிற மார்க்ஸ் ஆஸ் டோட்டல். அப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது எக்ஸாம் மார்க் வந்து எக்ஸாம் டாட் மார்க் சம்னே டிஸ்பிளே பண்ணக்கூடாது, டோட்டல் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஆஷ் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் ஆகுது. ஃப்ரம் ப்ரொஃபைல் அண்ட் எக்ஸாம், ஸோ விச் டேபிள்ஸ் வி ஆர் கோயிங் டு டேக் த ரெக்கார்ட்ஸ், டூ டேபிள்ஸ், ஒன் இஸ் அ ப்ரொஃபைல், அடுத்த ஒன் இஸ் ஏ எக்ஸாம். ஸோ வேர் கண்டிஷன் நம்ம கொடுக்கணும், வாட் இஸ் அ கண்டிஷன், இந்த பையனோட ரோல் நம்பரும் அந்த பையனோட ரோல் நம்பரும் சேமாக இருந்தால் மட்டும்தான் அவனை நம்ம என்ன செய்யணும், அவனோட மார்க்கை வந்து டோட்டல் பண்ணணும். அலாங் வித் குரூப் பை,
So group by row number wise நம்ம என்ன பண்ணிக்கலாம் group by பண்ணிக்கலாம் okay so profile.name profile.hobby அப்படினு கொடுத்துக்கறாங்க so we are going to group by profile.name and profile.hobby அப்படினே நம்ம கொடுப்போம் okay so what is the command called as select okay select what is the command profile.name profile.name comma profile.hobby okay comma sum of marks sum of marks ங்கறது எப்படி டிஸ்ப்ளே ஆகும் as total அப்படி டிஸ்ப்ளே ஆகும் from என்ன அந்த டேபிள்ல இருந்து எடுக்கணும் profile table and exam table we are going to join these two tables where profile அப்படிங்கற டேபிள்ல இருக்கக்கூடிய ரோல் நம்பர் ROLLNO is equal to profile.rollNumber profile.rollNumber is equal to exam.rollNumber okay so how we are going to group group by எப்படி group பண்றோம் அப்ப இதோட நேம் வந்து profile dot name okay அப்ப profile dot name அப்படிங்கறதே போதுமானது so now we are displaying so what is the command select profile dot name profile ல இருக்கக்கூடிய நேம் எடுத்துக்கோங்க profile ல இருக்கக்கூடிய ஹாபி எடுத்துக்கோங்க then sum of the marks from the exam table அப்ப 101 அப்படிங்கற ஸ்டூடண்ட் தான் அருண் அப்படிங்கற பையன் அந்த அருணோட தமிழ் மார்க் 99 அருணோட இங்கிலீஷ் மார்க் 91 ஸோ 190 மேக்ஸ் மார்க் 195 ஸோ 190 ப்ளஸ் 95 285 அப்படிங்கிற டோட்டல் வந்துடும் ஓகே ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ த சேம் வே பாலுங்கிற பையனோட ஹாபி என்ன டோட்டல் மார்க் என்ன சந்துருங்கிற பையனோட ஹாபி என்ன அப்போ வி ஆர் கோயிங் டு ஜாயின் டூ டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ் பை யூஸிங் த கமாண்ட் ஓகே வாட் இஸ் த கமாண்ட் குரூப் ஐ அப்படிங்கிற ஒரு இதுவும் வருது அட் த சேம் டைம் வி ஆர் கோயிங் டு யூஸ் two tables columns using the dot operator profile dot name comma profile dot hobby நீ என்ன டேபிள் வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த டேபிளோட நேமையும் அங்கே உள்ள இருக்கக்கூடிய ஃபீல்டு நேமையும் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி சொல்லணும் ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் ரைட் த லாஸ்ட் கமெண்ட் சப்கொரிஸ் அப்படிங்கிறது ஸோ வாட் இஸ் கால்ட் அஸ் அ சப்கொரி ஒரு கொரிக்குள்ளே இன்னொரு கொரி எழுதுறதுக்கு பேர் தான் சப்கொரி நீ நெஸ்டேடு கொரின்னு சொல்லுவாங்க ஒரு பேர் ஓகே ஒரு கொரிக்குள்ளே இன்னொரு கொரி எழுதுறது சார் ஒரு கொரி எழுதுறதே பெரிய விஷயமா இருக்குது இது இன்னொரு கொரி வரியா எஸ் இட் இஸ் வெரி ஈஸி யூ கேன் லேர்ன் இட் ஓகே ஸோ இது எஸ்கியூஎல் கொரியில் ஃபஸ்ட்டு ஒரு மெயின் கொரி எழுதுறோம் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் அப்படின்னு நம்ம எழுதுறோம் ஸோ இட் டிஸ்பிளேஸ் ஆல் த ரெக்கார்ட்ஸ் ஸோ விச் ரெக்கார்ட் ஐ எம் கோயிங் டு டிஸ்பிளே அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்போது த எக்ஸாம் நம்பர் ஆர் ப்ரொஃபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ ஒரு எம்ப்ளாயோட டேபிள் எடுத்துக்கலாம் இந்த எம்ப்ளாயோட டேபிளில் those who are worked more than 10 years அப்படின்னு ஒரு காலம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு மட்டும் 10,000 ருபீஸ் வந்து இன்க்ரிமெண்ட் தோஸ் ஆர் ஒர்க்டு மோர் தென் 5 இயர்ஸ் 8,000 ருபீஸ் இன்க்ரிமெண்ட் தோஸ் ஆர் ஒர்க்டு த்ரீ இயர்ஸ் மோர் தென் 3 இயர்ஸ் அப்படின்னு சொன்னால் 5,000 ருபீஸ் இன்க்ரிமெண்ட் இப்படின்னு செய்கிறாங்க 10, 8, 5 மற்றவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3,000 இன்க்ரிமெண்ட் அப்படின்னு போடுறாங்க ஸோ வி ஹாவ் டு group the records based on the number of years working in the same concern about how to calculate that how to write that abadina we have to write first record we have to select all the records second record we are going to take the employees based on the year of okay so for sub query epdi eludona sub query is always written within the parenthesis or bracket kulla eludona ஆல்வேஸ் பிளேஸ் த சப்கொரி அந்த ரைட் சைடு ஆஃப் தி கம்பாரிசன் ஆப்ரேட்டர் நம்ம ஈக்குவல் டு அப்படிங்கிறதுக்கு ரைட் சைடில் தான் வந்து அந்த கொரியை வந்து எழுதணும் ஸோ வி ஹாவ் டு ஆர்டர் பை கிளாஸ் எந்த ஆர்டரில் வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் சொல்கிறோம் ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் எம்ப்ளாயி ஐடி இன் ஓகே எம்ப்ளாயி ஐடி இன் எந்த ஐடியா இருக்கணும் இந்த எம்ப்ளாயி வேர் த சேலரி இஸ் லெஸ் தேன் 20,000 அப்படின்னு ஸோ எம்ப்ளாயிங்கிற ஒரு டேபிளை வச்சு நம்ம பார்க்கலாம் நவ் ஐ எம் கோயிங் டு டிஸ்பிளே த டீடைல்ஸ் ஆஃப் தி எம்ப்ளாயி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி
அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எம்ப்ளாயில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபைவ் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஃபைவ் ரெக்கார்ட்ஸ் கண்டைன்ஸ் பேபி, ரவி, குமார், சர்ணா, சேகர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அஞ்சு டைப் இருக்குது. இது ஒவ்வொருத்தரோட சேலரி 18,000, 25,000, 35,000 அண்ட் 30,000, 55,000 இருக்குது. நவ் ஐ எம் கோயிங் டு டிஸ்பிளே ஆர் செலக்ட் த ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த சேம் எம்ப்ளாயி. ஓகே, வேர் தி எம்ப்ளாயி ஐடி இன் எப்படின்னா, அது ஒரு குரூப் நான் ஃபார்ம் பண்ணுறேன், லெஸ் தேன் 20,000 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். But here the less than 20,000 ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறாரு. ஸோ வி கேன் டேக் இட் அஸ் லெஸ் தென் 35,000 அப்படின்னா மூணு பேர் வந்துடுவாங்க. ஓகே, ஹவு டு ரைட்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், ஓகே, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி. ஓகே, வேர் எம்ப்ளாயி ஐடி இன் அப்படின்னா வித்தின் திஸ் ப்ராக்கெட், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய செட் ஆஃப் வேல்யூஸில் இருந்ததுன்னா, ஓகே, அவங்கள மட்டும் எடுத்து டிஸ்பிளே பண்ணணும். அப்போ யாரெல்லாம் டிஸ்பிளே பண்ணணும்? ஃபார் தட் ஐ வி ஆர் கோயிங் டு ரைட் ஒன் மோர் குவரி, செலக்ட் எம்ப்ளாயி ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயி. ஸோ வி ஆர் கோயிங் டு டேக் ஒன்லி த எம்ப்ளாயி ஐடி. ஸோ செலக்ட் இஎம்பி ஐடி, எம்ப்ளாயி ஐடியை மட்டும் லிஸ்ட் பண்ணுறோம் எடுத்து. ஓகே, ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் என்ன கண்டிஷன்? சேலரி SALARY சேலரி இஸ் லெஸ் தென் 35,000. சி தேர் ஆர் டூ குவரிஸ் ஆர் தேர். ஒன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி, வேர் எம்ப்ளாயி ஐடி. எம்ப்ளாயி ஐடி எப்படி இருக்கணும்? 101, 102, 103, 104 அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. அந்த இதில் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு பேர் லிஸ்ட்டில் யாருக்கெல்லாம் சேலரி வந்து 35,000 லெஸ்ஸாக இருக்கோ அவங்களது மட்டும் செலக்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ டு செலக்ட் த பீப்புள்ஸ் வேர் கோட் ரைட் ஒன் மோர் குவரி, செலக்ட் எம்ப்ளாயி ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் சேலரி இஸ் லெஸ் தேன் 35,000 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, சில் பி எக்ஸிக்யூட் த குவரி. ஸோ இட் டிஸ்பிளேஸ் த்ரீ ரெக்கார்ட்ஸ். ஒன் இஸ் 101 பேபி, 102 ரவி, 104 சர்ணா. அவன் மூணு பேருக்கும் லெஸ் தேன் 35,000 அப்படிங்கிற சேலரி கிடையாது. ஸோ வாட் அபவுட் குமார் அண்ட் சேகர்? தே ஆர் மோர் தென் 35,000, நாட் லெஸ் தென் 35,000 அப்படிங்கிறதுனால அதை ரெண்டும் டிஸ்பிளே ஆகிறேன். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் த சப்கொரிஸ்? சப்கொரிஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஒன் மார்க் குவஸ்டின், டூ மார்க் குவஸ்டின்ஸில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கீப் இட் இன் மைண்ட். தேங்க்யூ ஸோ மச்.